கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் கனி கொடுங்கள் என்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கனி கொடுங்கள் என்கிறதுல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதல் காரியமாக அவர் சொல்லிக் கொடுத்தது, மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது கொஞ்சம் கஷ்டமான காரியமாய் காணப்பட்டாலும் இந்த இடுக்கமான வழியிலே நாம் பிரவேசித்தால் நாம் நித்தியத்தை, ஜீவனை கண்டடையலாம். நாம் இஷ்டம் போல பதிலுக்கு பதில் செய்கிறவர்களாக, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாம் இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்லி நினைத்தால் அது அகலமான பாதை என்றும், அதிலே போவது மரணத்திலே கேட்டுக்கு போய் சேர்க்கிறதாய் அது காணப்படுகிறது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம் மூன்றாவதாக, நாம் எது யார் கள்ளத்திற்கு தரிசிகள் என்று சொல்லி நாம் கண்டுகொள்ளும்படிக்காக ஆட்டு தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்களை குறித்து நாம் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை நாம் வாசித்தோம். நாம் அப்படிப்பட்ட ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற உள்ளத்திலே ஓநாய்களாக இருக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு, வேடத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் உள்ளத்திலோ ஓநாய்களாகவும் காணப்படாதபடிக்கு நாம் கனிகளை நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் போன வாரத்தில், கடந்த இரண்டு வாரங்களாக இந்த கனி கொடுக்க வேண்டும் என்கிறதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் இன்றைக்கு தொடர்ந்து மத்தேயு 7:19-20 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அருமையான பிள்ளைகளே, நாம் நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும். நாம் என்ன கனி கொடுக்கிறோமோ அந்த மரம்தான் நாம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் கெட்ட மரம்தான். ஏனென்றால் நல்ல கனி கொடாத நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். எனவே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பின் நாளை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு. அன்றைக்கு தெளிவாக கனி கொடுப்பதையும் கொடாமல் இருப்பதையும், அல்லது நல்ல கனி கொடுப்பதையும் கசப்பான கனி கொடுப்பதையும் கெட்ட கனி கொடுக்கிறதையும் வைத்து தீர்ப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே நாம் தொடர்ந்து 20 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இதைதான் இந்த கனிகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது முதலாவது அவர் சொன்னார், யார் அந்த ஓனாய் யார் என்று சொல்லி கண்டுபிடிப்பது எப்படி? அது கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யார் நல்ல, யார் ஆடு, யார் ஓனாய் என்று சொல்லி வித்தியாசப்படுத்த வேண்டுமானால் கனிகளை பார்த்து கண்டுகொள்ளலாம். கடைசியாக கனியை பார்த்துதான் அங்கே தீர்ப்பும் எழுதப்படுகிறதை நாம் இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே கனி கொடாத மரமெல்லாம் நிச்சயமாய் அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் அநேக காரியங்களிலே கனி கொடாதபடிக்கு இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் என்ன செய்வது? எப்படி கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும்? எப்படியும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே கனி கொடுக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன, அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில பகுதிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த கனி கொடுங்கள் என்கிற பகுதியை நாம் கற்று பகுதியிலே இந்த 3 காரியமாக குறிப்பை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6-9 வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொன்னார். அங்கே ஒருவன் தன்னுடைய தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டியிருந்தான். தோட்டம் திராட்சை தோட்டம், அதில் நட்டிருந்தது அத்தி மரம். அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது
அந்த தோட்டத்துக்கு எஜமானாகிய அந்த மனுஷன் அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இங்கே பாருங்க, இந்த கனி இந்த மரம் கனி கொடுக்கலை, நல்லா தான் இருக்குது, நல்லா வளர்ந்துருக்குது, ஆனால் கனி தான் கொடுக்கல. 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இது கனி கொடுக்கும் கொடுக்கும்னு சொல்லி 3 வருஷமாக பார்த்துட்டு இருந்தோம், அந்த கனி கொடுக்கலை. அதனால் அவர் சொல்கிறாரு, இதை வெட்டிடு, ஏன் இதை நிலத்தையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதற்கு அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அங்கே கனி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். அதே போல தேவனும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மரமாய் இருக்கிற அந்த மரம் கூட அது கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் இந்த நாளிலே நாம் கனி கொடுக்கும்படிக்காக தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்மை ரட்சித்தார், நமக்கு ஒரு சபையை கொடுத்தார், நமக்கு வேத வாக்கியங்களை கொடுத்தார், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், நாம் வளருவதற்கான்று சொல்லி ஒரு சபையை கொடுத்து அதிலே நட்டு வைத்தார். ஆனால் நாம் இன்னும் எத்தனை வருடங்களாய் கனி கொடாதபடிக்கு இருந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அங்கே ஒரு தோட்டக்காரன் இருந்த, ஆண்டவரே, ஐயா, இந்த மரம் இருக்கட்டும், நான் இன்னும் அதுக்கு உரம் போடுறேன் என்று சொல்லி அதை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன் ஒருவர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக கொத்தி எரு போடுகிற ஒரு மனுஷன் நமக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த மனுஷன் கெஞ்சுகிறான், பரிந்து பேசுகிறான், இந்த மரம் எப்படி கனி கொடுத்து விடும், இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம், இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம் என்று சொல்லி அவர் 3 வருஷமாய் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியே நாமும் ஆண்டவருக்காக பரிந்து பேசுகிற, ஆண்டவரிடத்திலே பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாம் சபையிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், இன்னும் 1 வருடம் இருக்கட்டும், கனி கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி நம்மை வைத்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் கூட இதை புரிந்து கொண்டவர்களாக நாம் சீக்கிரத்திலே கனி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. அங்கே கனி கொடுப்பதும் நல்ல கனி கொடுக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தவரிடத்தில் யோவான் ஸ்நானகன் இவ்வாறாக சொல்லுகிறதை நாம் லூக்கா 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3:8-9 நான் வாசிக்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அதற்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அங்கே 9வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அருமையான பிள்ளைகளை, கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, நல்ல கனியும் கொடுக்கணும். நல்ல கனி கொடுக்கலன்னா வெட்டப்படும் என்று சொல்லி இங்கு மீண்டும் நிச்சயமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமையிலும் சொல்லியிருக்கிறார். இங்கே யோவான் ஸ்நானகனும் அதே போல சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல வேதத்திலே நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் போன வாரத்தில் வாசித்தோம், தேவன் அவருடைய தோட்டத்திற்கு அவருக்கு என்று சொல்லி ஒரு நல்ல திராட்சை தோட்டம் இருந்தது, மேடான இடத்துல இருந்தது. அதற்கு அவர் எல்லா காரியத்தையும் செய்து அதற்கு எல்லா கற்களை பொறுக்கி அவர் ஆலையை கட்டி அதற்கு எல்லா வேலியும் அடைத்து அங்கே நல்ல கற்சுவர்களை வைத்து அவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தோட்டமாய் உண்டாக்கி வைத்த பின்பாக அது நல்ல கனிகளை, நல்ல கனி கொடுக்கிற செடிகளையும் வைத்தார். ஆனால் அவைகளோ கசப்பான கனிகளை கொடுத்தது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு, என் தோட்டத்திற்கு இதுவரை நான் செய்யாத எதை செய்யலாம்? அருமையான பிள்ளைகளை, நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தண்ணி ஊத்த வேண்டியதுக்கு தண்ணி ஊத்தினாரு. ஹல்லேலூயா. எரு போட வேண்டியதுக்கு எரு போட்டாரு. அவர் கொத்தி தோண்டி சுத்திலும் உரம் போடுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சாரு. ஹல்லேலூயா.
அவர் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இலைகளை கூட சுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆனால் நல்ல கனி கொடுக்க வேண்டுமே, நல்ல கனி கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடாமல் இருந்தால் நிச்சயமாய் ஒரு நாள் வெட்டப்படும் என்பது நிச்சயம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை சொல்கிறார், உங்கள் ஆதி அன்புக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதி அன்புக்கு திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் விளக்கு தண்டை உங்களை விட்டு எடுத்து போடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிற வேத வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. நாம் எனவே நாம் சீக்கிரமாய் அந்த நல்ல கனி கொடுக்கும்படிக்காக நாம் மனம் திரும்புவோமாக. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நிச்சயமாய் அதே போல அவர் கனி வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அங்கே மத்தேய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் அவர் எருசலேமுக்கு வரும் பொழுது அவர் பக்கத்தில் இருந்த கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தார். வருகிற வழியிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. அங்கே நான் வாசிக்கிறோம், காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளே அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உள்ளத்தில் கனி உண்டாகிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லி பார்க்கிறார். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்ன ஒரு ஓமை. அவர் சொன்னார், 3 வருடமாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் கனி கொடுக்கவில்லை. இன்றைக்கு வருகிறார், இன்றைக்கும் அது பச்சையாய்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இஸ்ரவேல் மக்களை குறித்து, அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களை குறித்து இங்கே ஓம ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 3 வருடமாய் அற்புதங்கள் செய்தார். ஒவ்வொருவராக செய்து போய் அற்புதங்கள் செய்தார். அவர் நன்மையான காரியங்களை பிரசங்கம் பண்ணினார். அவர்களுக்கு கொத்தி எரு போட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்தார். அவர்களுக்கு எதை செய்யவில்லை. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று சொல்லி காண்பிக்கும்படிக்காக அவர் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீட்டிலே அவர் எந்த நன்மையை செய்யவில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்தாரே, ஆனால் இன்னும் கனி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. மற்றவர்கள்லாம் நினைப்பாங்க, ஐயோ அவர் பார்த்த உடனே கனி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே பண்ணிட்டார். இல்லைங்க, அவர் பரிந்து பேசி கொண்டிருந்தார். வருடக்கணக்காய் பரிந்து பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. வருடக்கணக்காய் அவர் பரிந்து பேசி கொண்டே இருந்தார். அவர் எச்சரித்தும் சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வெட்டி போடப்படும் கனி கொடுக்காவிட்டால் என்று சொல்லி. எனவே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லாமல் நாம் கனி கொடுப்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு முறை கூட சொல்லும் பொழுது லூக்கா 23வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 31வது வசனம், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிற நேரத்திலே அவர் தம்மை சுற்றிலும் இருந்து அழுகிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்து நல்ல கனி கொடுக்கிறவராக இருந்தே அவருக்கே சிலுவையை கொடுப்பார்களானால், ஹல்லேலூயா, பட்ட மரமாய், ஹல்லேலூயா, கனி கடாத மரமாய் இருப்போமானால் எவ்வளவு பரிதாபம். நல்ல கனி கொடுக்கிற மரமாய், பச்சை மரமாய், நல்ல கனி கொடுக்கிற மரமாய் இருந்தால் சிலுவைக்கு பின்பாக உயிர்த்தெழுதல் உண்டு. ஹல்லேலூயா. சிலுவைக்கு பின்பாக உயிர்த்தெழுதல் உண்டு. ஹல்லேலூயா. பட்ட மரமாயிருப்போமானால் என்ன செய்ய மாட்டார்கள்? ஹல்லேலூயா. அது எவ்வளவு பரிதாபமாக இருக்கிற, கேட்டுக்கு போகிற அகலமான பாதை, அது கசப்பான கனிகளை கொடுக்கிற பாதை. அந்த பாதையை விட்டு விட்டு நல்ல கனிகளை கொடுக்கிற இடுக்கமான பாதை வழியாதான் போக வேண்டும் என்று சொல்லி அருமையான பிள்ளைகளை இந்த நாளிலே தீர்மானம் பண்ணி கொள்வோமாக. ஹல்லேலூயா. அங்கே பட்ட மரமாக இருப்பார்களானால் எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு நாள் அங்கே நடக்கிற பிரச்சனையை குறித்து இயேசு கிறிஸ்து அதுக்கு முந்தின வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏனென்றால் நீங்கள் பட்ட மரமாயிருக்கிறீர்கள். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். நான் இன்றைக்கு மரித்தால் நான் 3வது நாளில் உயிரோடு எழுந்து வந்து விடுவேன். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கோ பட்ட மரமாயிருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அங்கு பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே,
இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, எடுத்துக்கொள்வார். அவர் அன்றைக்கு அது சொன்னது எருசலேமில் நடந்த எருசலேமினுடைய அழிவை குறித்து அவர் சொன்னார். அது இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக 70வது ஆண்டிலே எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, பட்டமரமாக இருக்கிறவர்களே, ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் அங்கே ஒரு தீர்ப்பு உண்டு என்பதை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நமக்கோ இயேசு கிறிஸ்து மீண்டுமா இந்த பூமியில வந்து அவருடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்வார். மறித்தவர்கள் உயிரோடு எழுந்து போய்விடுவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் அந்த 7 வருட உபத்திரவ காலங்கள், ஹல்லேலூயா, அது பயங்கரமானதா இருக்கும். எனவே அந்த நாட்கள் வேண்டாம், பட்ட மரமா இருக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, நாம் பச்சை மரமாய், கனி கொடுக்கிற மரமாய், நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நாம் இன்றைக்கே மாறிவிடுவோமாக. ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி நியாய தீர்ப்பின் நாளிலே அவருடைய பிள்ளைகள் மனிதர்கள் எல்லாரையும் 2 கூட்டமாக பிரிப்பார். செம்மறியாடுகள் என்றும் வெள்ளாடுகள் என்று சொல்லியும் பிரிப்பார். ஹல்லேலூயா என்று சொல்லி மத்தேயு 25வது அதிகாரத்தில் நியாய தீர்ப்பின் நாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 25வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்களிலே அங்கே செம்மறியாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கூட்டமாய் பிரிப்பார், வெள்ளாடுகள் செம்மறியாடுகள். செம்மறியாடுகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமானால், பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை அநேக தன்னுடைய சொந்த குடும்பத்திற்குள்ளாக கூட இப்படிப்பட்ட ஒரு கருணையோடு செய்வதில்லையே. ஹல்லேலூயா. உங்கள் கனி எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. அந்நியர்களுக்கு எப்படி செய்வீர்கள்? சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஹல்லேலூயா, அங்கேயே, ஹல்லேலூயா, அவர்களை குறித்த ஒரு கரிசனை இல்லாமல் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி செய்யக்கூடும்? நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய வீட்டிற்கும் மற்றவர்களுக்கும் இதே போல நற்கனிகளை கொடுப்போமாக. போஜனம் பசியாக இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுப்போம், தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுப்போம். ஹல்லேலூயா. தாகத்தை தீர்ப்போம், அந்நியனாக இருக்கிறவர்களை சேர்த்து கொள்வோம். ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாத இருக்கிறவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்போம் என்று சொல்லி அங்கே சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் செய்வோமாக. நாம் செம்மறியாடாய் வாழ்வோமாக, நல்ல கனிகள் கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நாம் வெள்ளாடுகளை குறித்து அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 25வது அதிகாரம் 41, 42, 43 வசனங்களிலே வாசிக்கிறோம், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி சொல்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல கனி கொடுப்போமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நல்ல கனிகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்குமானால் தேவனுடைய பார்வையில் சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பசியா இருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தே நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை என்று சொல்லி அவர் வரிசையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் செம்மறியாட்டு கூட்டமாய் நாம் இருப்போமாக. ஹல்லேலூயா. வெள்ளாட்டு கூட்டமாய் நாம் இராதபடிக்கு செம்மறியாட்டு கூட்டமாய் நாம் இருப்போமாக. ஹல்லேலூயா. நாம் நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும். நல்ல கனிகள் இல்லாத வெள்ளாட்டு கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் நிலத்தை கெடுக்கிற கனிகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டாம், கெட்ட கனிகள். ஹல்லேலூயா. அது நிலத்தை கெடுக்கிறது. அவர் சொன்னார், இந்த மரம் 3 வருடமாய் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா, அது கனி ஒன்றும் தரல, ஆனால் நிலத்தை கெடுக்குது. ஹல்லேலூயா. அதுவும் கனி தர மாட்டேங்குது, நிலத்தையும் கெடுக்குது. ஹல்லேலூயா. எனவே அங்கே பார்க்கிறோம், நான் போன வாரத்தில் நான் வாசித்தது போல நிலத்தை கெடுக்கிறது. ஹல்லேலூயா. நானும் பரலோகத்துக்கு போக மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் கொடுமையான செயல்களை செய்கிறேன், வீட்டுக்குள்ளாகவே கொடுமையான செயல்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் மேலே கொடுமையான வார்த்தைகள், கொடுமையான செயல்களை நாம் செய்கிறோமே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யாதபடிக்கு கனி கொடுக்க வேண்டும். அருமையான நல்ல கனி கொடுக்க வேண்டும்.
நாம் மற்றவர்களை இடர பண்ணக்கூடாது. நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களையே தேவன் மேலே இருக்கிற பற்றை விட்டு அவர்கள் இடரும்படிக்கு செய்யக்கூடாது. ஹலேலூயா. நாம் பணத்தை மாத்திரம்தான் மதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹலேலூயா. நாம் அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னது போல அங்கே மத்தேயு 23 எட்டு முறை உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேத பாரகரையும் பரிசேகரையும் பார்த்து அவர் சொல்லுகிறாரே. ஹலேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டாம். ஹலேலூயா. நாம் இந்த காரியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு வெளி வேஷத்தில் எல்லாருமையான பிள்ளைகளே, உள்ளத்தில் ஆடாயிருங்கள், ஓனாயாய் இராதிருங்கள். ஹலேலூயா. உள்ளத்தில் ஓனாயாய் மாறிவிடாதிருங்கள். கர்த்தாமே நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை செய்வாராக. நான் நல்ல சமாரியனை நமக்கு அந்த ஓமையை நாம் நம் முன்னால் எப்பொழுது நிறுத்திக் கொள்வோம் அருமையான பிள்ளைகளே. ஹலேலூயா. ஆசாரியனை போல இருந்து பிரயோஜனம் இல்லை. ஹலேலூயா. அன்பில்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. ஹலேலூயா. லேவியனை போல இருந்தும் நமக்கு ஒற்று பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. ஹலேலூயா. நாம் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டுமே. ஹலேலூயா. நம்முடைய சொந்த வீட்டில் இருக்கிறவரிடத்தில் கூட அன்பு கூற முடியாதபடிக்கு நாம் இருப்போமானால் நாம் மற்றவரிடத்தில் பக்கத்து வீட்டில் சுற்றிலும் இருக்கிற இடத்துல எப்படி அன்பு கூறுவோம்? ஹலேலூயா. நாம் நிச்சயமாய் அன்பின் கனியை கொடுப்போமாக. அன்பின் கனி இல்லாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டாம். நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா ஹலேலூயா நான் உமக்கு என்று சொல்லி வாழும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல கனி கொடுக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹலேலூயா. பட்ட மரமாய் நான் காணப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாமே நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல ஆண்டவரே, அப்பா நல்ல கனி கொடாவிட்டால் கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி ஒரு நியாய தீர்ப்பின் நாளும் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஹலேலூயா. இந்த நாட்களிலே கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவரை கற்றுக்கொண்டு வந்தோம் அப்பா ஹலேலூயா. நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவை நல்ல கனி கொடுக்கத்தக்கதாக எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டும் இருக்கிறீரே ஆண்டவரே. இன்னொரு வருடம் இருக்கட்டும் என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் கர்த்தாவே அப்பா கனி கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கொத்தி எரு போடுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும். எங்களை சுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.